இன்னைக்கு நம்ம வீட்லேயே நீர்மோர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடையில் தான் இங்கே வாங்கியிருக்கேன். பாக்கெட் தயிர் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஒன்று ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்று இருக்குங்க. நீங்கள் கடையில் வாங்கலைன்னா வீட்டில் கூட பால் காய்ச்சி இது மாதிரி தயிர் எடுத்து வச்சுக்கினேன், அதை வந்து நீர்மோர் செய்யலாங்க. இப்போ நான் இது கட் பண்ணி இந்த பானைகளை ஊற்றிக்கிட்டு எப்படி கடைஞ்சி அதை எப்படி மோராக்கணும்னு பார்க்குறேன். பானையில் ஊற்றிக்கிட்டு நம்ம அது வந்து இது மாதிரி மோர் கடையிறதுங்க. கட்டையில் மத்து இருக்குது, இது வந்து கடையில் வாங்குகிறேன். இது மாதிரி மோர் சிலிப்பத்துக்குன்னு இது விற்கிதுங்க. இதை வாங்கி நம்ம நம்ம பானைக்குள்ளே போட்டு இது மாதிரி நல்லா இப்படி திரித்து எடுக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு இதை இப்படி திரிச்சிட்ருக்கோமோ மிக்ஸி ஜாரில் அடிக்கிறதோட இது தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது மாதிரி கடைஞ்சி சாப்பிட்றது. இந்த அளவுக்கு நல்லா நம்ம இது மாதிரி சிலிப்பிக்கணும். இது பேர் இப்படி மோர் சிலிப்புன்னு சொல்லுவாங்க. நல்லா இந்த மாதிரி சிலிப்பிக்கணுங்க. நம்ம அடிச்சு கொஞ்சமாக அந்த தயிர் அந்த கட்டையெல்லாம் உடஞ்சி நல்லா அந்த அளவுக்கு மேலே எழுந்து வருது பாருங்க. நிறச்சி இந்த அளவுக்கு இது மாதிரி சிலிப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு மோர் இருந்து தண்ணியாக தான் இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாதுங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா நீர்க்க இருக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா வெயில் காலம் தொடங்கிடுச்சு. எங்கே பார்த்தாலும் இப்போது கடைங்களை ரோடு கடைங்களெல்லாம் மோர் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாங்க. குழந்தை ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாலும் சரி, நம்ம வெளியே விட்டு ஆம்பளைங்க வெளியே போயிட்டு வந்தாலும் சரி, அந்த மாதிரி டைமில் வந்த உடனே தண்ணிக்கு பதில் இந்த மாதிரி மோர் கொடுக்கலாங்க. மோர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக அந்த திரிகிறதுல திரிக்கு எடுத்து வச்சுன்னு இருக்கிறேங்க. இதை வந்து நம்ம இதில் போட்டு கலந்து இப்போ மோர் குடிக்கலாம். எப்படி குடிக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கலாம். சிலர் வந்து மிக்சியில் போட்டு அரைப்பாங்க. இதெல்லாம் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் அது மாதிரி அரைச்சி இப்போ குடித்தா அது வந்து விறுவிறுன்னு இருக்குங்க, காரம் அதிகமாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இஞ்சி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க எல்லாம் போட்டாச்சிங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்புங்க நிறைய சேர்க்கக்கூடாது, அரை உப்பு இருந்தால் கூட பரவாயில்ல. போட்டுட்டு நல்லா இது மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. கலந்துட்டு உங்களுக்கு ஐஸ்கியூப் வேணாலும் சேர்த்திக்கலாங்க. நான் ஐஸ்கியூப் போடல. பார்த்தீங்கன்னா இந்த பானையில் நல்லா சில்னஸ் வரங்க. நம்ம அப்படியே எடுத்து கொஞ்ச நேரம் ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்து நம்ம கொஞ்ச நேரம் பொறுத்து குடித்தாவே நல்லா சில்னஸ் வரங்க. இப்போ வெயில் பயங்கரமாக இருக்கு இல்லைங்களா, அதனால் குழந்தைங்களுக்கு கூட ஸ்கூல் போகிறதுக்கு முன்னே இல்லை வீட்டில் இருக்கிறவங்கோ எல்லாருமேங்க பெரியவங்க சின்னவங்கோ எல்லாருக்குமே இந்த மாதிரி மோர் நீர் மோர் கலந்து கொடுத்தா ரொம்பவே நல்லது. வெயிலுக்கு வந்து இந்த சொட்டி இங்கே அதிகமாக வருது இல்லைங்களா உடம்புல, அதுக்கு உடனே உடனே தண்ணி குடிச்சா கூட நம்மளுக்கு அவ்வளோ செட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி மோர் செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீர் மோர் ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீர் மோர் செஞ்சு சாப்பிடுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.